alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. All are ready. Three of you all are doing good. So na inu kelambrundu konde exacta chel potralanga. Phone pod. Shoe bodu. Na kelambrundu ikna exacta vandu rendu naal irukku. So veedu vandu veedu shift pandrom naangalum vandu pack pannalla so idu weight eduthu paathu vechi adukapram உள்ளதெல்லாம் பேக் பண்ணுறதே ஒரு பெரிய இதாக இருக்குது. அது இவன் இருக்கிறதுனால ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லாமே போட்டாச்சு அப்படின்னா வந்து ஜாலியாக நல்லா அப்படி எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டு தூர எரிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்டில் வந்து போட்டிருந்தேன் S26 மில்க் பவுடர் ஓப்பன் பண்ணாதது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஒரு சிலர் வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வேற ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களுக்கும் இமேஜ் குழந்த தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண நினைச்சேன், நான் இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக எந்த போஸ்ட்டுமே போடலை, இருக்கா இல்லையா கூட நான் சொல்லல, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இன்னும் லாஸ்ட் மினிட்டாக இதெல்லாம் இருக்குது, என்ன ஷாப்பிங் இருக்குது கொஞ்சம். யூஸ்வலி நான் சல்வார் சாரீஸ் அந்த மாதிரிலாம் வந்து இந்தியாவில் தான் வந்து வாங்குவேன். இந்தியாவில் தான் நமக்கு நல்லாயிருக்கும், கலெக்ஷனும் நிறைய இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாச்சும் இந்த டூனிக்ஸ் வாங்கணும், இல்லை ஷர்ட்ஸ் ஆகட்டும், ஜீன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து நான் யூஏயில் தான் வாங்குவேன். எனக்கு அதுவும் இங்கே மேக்ஸில் வந்து எனக்கு நல்ல செட் ஆகும். நான் மேக்ஸிமம் வந்து இந்த டைட் ஃபிட் போட மாட்டேன், ஓவர் சைஸ்டு ட்ரெஸ் தான் வந்து, என் சைஸை விட ஒரு ரெண்டு சைஸ் அதிகமான ட்ரெஸ் தான் வந்து நான் போடுவேன். அதனால வந்துட்டு எனக்கு இங்கே வந்து நல்ல செட் ஆகும், கரண்ட் ட்ரெண்ட்லேயே ஏற்ற மாதிரியே இருக்கும் இல்லையா. அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி வேறு எதுவும் வெஸ்டர்ன் அவுட் ஃபிட் அப்படின்னா வந்து நான் யூஏயில் தான் வந்து வாங்குவேன். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஃபிட் ஜீன்ஸ் மாதிரி. இப்போ ஃப்ளாட்டு ஜீன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குல்ல, ஃப்ளாட்டு ஜீன்ஸ் நானும் ட்ரை பண்ணேன், பட் என்னோடய ஹைட்டுக்கு வந்து அது நல்லாவே இல்லை ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா ஃப்ளாட் ஜீன்ஸ் வந்து யூஸ்வலி இந்த டாலாக இருக்கவங்க போட்டாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கீழே ஒரு அடிக்கிட்ட துணி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஸோ எனக்கு வந்து அது சூட் ஆகலை. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பாய் ஃப்ரெண்ட் ஃபிட் ஜீன்ஸ் தான் வந்து நல்லாயிருக்கும், வாய் ரொம்ப குளருது. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஜீன் எடுத்தேன், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டாப் எடுத்தேன், ஷர்ட் எடுத்தேன். அண்ட் ஜொஹானுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏன் நான் வந்து ஊரில் வந்து கொசு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயும் கொசு நிறைய, அம்மா வீட்லேயும் கொசு நிறைய, ரெண்டு பக்கமே செடி நிறைய இருக்குது. அண்ட் எங்கள் மாமியார்கிட்டலாம் கொசு வலை போட்டிருக்காங்க, ஆனால் இருந்துமே வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு நிறைய ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அதுனா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அவன், ஆனால் டே டைமில் வைக்க எப்படியாவது போடுவாங்கிறது எனக்கும் டவுட் தான். பட் இருந்தும் நிறைய ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் தான் வந்து அவனுக்கு எடுத்திருந்தேன் நான் இந்த வாட்டி. ஆண்டியா செய்யதும் சொஹானும் வந்து பில்லிங்கில் இருக்கிறாங்க. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு தான். கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் இருக்குது, ஏன்னா கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் இருந்ததுனால இவனோட ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து மொத்தமாக நான் பேக் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து கிளம்புறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி தான் இது பண்ண முடியும். ஏன்னா எனக்கு சத்துமாவாகட்டும் சரி, சாப்பாடாகட்டும் சரி, எல்லாமே வந்துட்டு நான் ரெடி பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட வெளியே இருந்து வாங்கிக்கலாம், இவனுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா. மோரோவர் சொஹான் வந்து வெளியே இருந்து ரொம்ப அந்த ஃபுட் வந்து அவன் அவ்வளோ சாப்பிட மாட்டான், மேக்ஸிமம் வீட்டில் உள்ளது தான் வந்து சாப்பிட்றான். அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங்லாம் அவனோட திங்ஸ்லாம் மட்டும் வந்து நிறைய எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் டெய்லி வந்து பிஸி ரொட்டீனாக தான் வந்து எங்களுக்கு வந்து போய்கிட்டு இருந்தது. வந்து எதுக்கு அப்படின்னா வந்து ஜொஹானுக்கு வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இன்னிக்குள்ளதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நாளைக்கும் சேர்த்தே நான் வந்து பண்ணி வச்சிருவேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து அவனுக்கு குக் பண்ணுறது கஷ்டமாகும், சத்துமாவும் அதனால் காய்ச்சறது ஈஸி, பட் இந்த மாதிரி லஞ்ச் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்குறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால வந்து நான் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன், நாளைக்கு இதே வந்து நான் கொடுத்துக்கிடுவேன். ஸோ ஜொஹானுக்கான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கரம் மசாலா, ஜீரகத்தூள் போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அரபிக் மிக்ஸ் மசாலா ஒன்று போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, பெப்பர் இருக்குது, பெப்பர் சால்ட். அண்ட் இது வந்து கீர ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் எல்லாமே. அண்ட் ஃபைனலாக இது வந்து கிரைண்ட் பண்ணிட்டு லேசாக சின்னதாக பல்ஸ் பண்ணிட்டு கூட இன்னும் கொஞ்சம் கீ வந்து சேர்த்து அவனுக்கு ஊட்டி விடுவேன். ஸோ இந்த மாதிரி மிக்சட் ரைஸ்னால் கூட கொஞ்சம் சாப்பிடுவான் அவன் வேறு எதுவும் குழம்பு ஊற்றி கொடுக்குறதுக்கு. அண்ட் என்னோடய டின்னர் வந்து நான் ஒரு பர்கர், சிங்கிள் பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். யூஸ்வலி இந்த KFC அதெல்லாம் விட இந்த கிட்ட கேஃபிட்டேரியாவில் வந்து நம்ம ஏதாவது பர்கர் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும், எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே நான் செய்யிட்ட வந்து கிட்ட கேஃபிட்டேரியாவில் தான் வந்து பர்கர் வாங்க சொல்லுவேன். அண்ட் இப்போ பேக்கிங்லாம் போயிட்டுருக்கிறதுனால வந்து ஒரு 4-5 நாளாகவே வந்து வீட்டில் வந்து குக் பண்ணுறதில்ல, அவனுக்கு மட்டும்தான் வந்து குக் பண்ணுறேன், நாங்கள் வெளியே தான் வாங்கி சாப்பிட்றோம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் பாத்திரம், ஒரு சில பாத்திரம் வந்து நூனில் நான் வந்தோடனே ஆர்டர் பண்ணியா, ஸோ அதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து செய்யறது வந்த அப்புறம் அவர் குக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் க்ளீன் பண்ணுவேன், எல்லாம் அல்மாரி வீடியோவில் பார்க்கும்போது நிறைய என்ன அப்படியே இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து அந்த மசாலா ஐட்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் பேக் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் கொஞ்சம் திங்ஸ் இருக்கா, நீ இந்த ட்ராலியில் வந்துட்டு லாக் செட் வந்து லாஸ்ட் டைம் வந்து உடச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து நான் ஜொஹானோட மெடிசன்ஸ் வச்சுருந்தேன், ஸோ அது மேபி அதுக்காக அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ராலி பேக் பண்ணியாச்சு. இது வந்து 31 kg இருக்குது, 32 kg இருக்கணும். நாளைக்கு தான் தெரியும் வெயிட்லாம் எப்படி எக்ஸஸ் பேக்கேஜ் ஆகுதாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். அண்ட் இது வந்து என்னோடய கேமரா பேக் ஒரு 3 kg இருக்குது. அண்ட் இது ஒரு 6 kg இருக்குது. இது ரெண்டுமே ஹேண்ட் லக்கேஜ் தான். ஹேண்ட் லக்கேஜ் வந்து 10 kg அளவோட. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜ், லேப்டாப் அதெல்லாம் இருக்குது. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா இந்த ட்ராலி வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு. சரியா புது ட்ராலி வாங்கலான்னாரு, பட் நான் என்ன யோசிச்சேன்னா ட்ராலி மட்டுமே வந்து 4 kg 5 kg இது மட்டுமே வருது. ஸோ அது எதுக்கு அப்படி வாங்கின பேசாமல் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் போய் இந்த வேறு பேக் மாதிரி எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்ட்டேன். அதனால் கார்ட்டன் பாக்ஸ் வாங்கியிருந்தார், அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் இன்றைக்குள்ள சிச்சுவேஷன். அண்ட் இது நேற்று வந்து மேக்ஸ்லேருந்து இந்த ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். போகும்போது இந்த ஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்சைஸ் ஷர்ட் இது. ஸோ ஷாப்பிங் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பிங் இந்த லாஸ்ட் 1 month ஃபுல்லாகவே ஷாப்பிங்னு போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பேக்கிங் அதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட். அண்ட் ஜொஹானுக்கு வந்து ட்ராவலில் வந்து சில டைம் பால் அதுக்கடுத்து ஃபுட்டெல்லாம் தேவைப்படும். அதனால் வந்துட்டு இப்போ அவனுக்கு இந்த ஃப்ளேவர்ட் மில்க் இருக்குல்லையா அது குடிப்பான். ஸோ ஃப்ளேவர்ட் மில்க் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு இந்த ரெடி டு ஈட் மாதிரி ஏதாவது 2-3 ஏதாவது வாங்கி வச்சுக்கல, இந்த ஹீரோ பேபிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வைக்கணும். இல்லை செர்லாக் ரெடி மிக்ஸ் கிடைக்கும், ஸோ எல்லாம் அது வாங்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃப்ளைட் ட்ராவலில் சம்டைம்ஸ் அவனுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் நம்ம துபாய் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவன் ஃபுட்டுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வெளியே இடத்துல வேறு ஃபுட் கையில் எடுத்து விட்டும் போது அந்தளவுக்கு அவன் சாப்பிடல. அதனால் இந்த வாட்டி அப்படி இருக்க வேண்டாமேனு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் இந்த ஹீரோ பேபி வாங்கலாம். அது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லை, இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் நைட் அதை கொடுத்து பார்க்கணும் எப்படி சாப்பிட்றானா இல்லையான்னு. சாப்பிட்டானா அப்புறம் இன்னொன்று நாளைக்கு வந்து வாங்கணும், இது ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. 6 months நான் வந்து எப்படி போச்சுனே தெரியல. செய்யது இப்போ கூட வர்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அவர் வரல அப்படின்னா வந்து ரொம்ப தேடும். வீடியோ பேக் பண்ணிட்டு திரும்ப அவரையும் விட்டுட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அவர் கூட வராருங்கிறதுனால எனக்கு இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. மேபி அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது தான் வந்துட்டு ரொம்ப எமோஷனலா இருக்கும். இப்போ வந்து ஹாப்பியாக தான் வந்து கிளம்பிட்டு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து டொனேஷன் கொடுக்க வேண்டிய ஷூஸு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் தான் இருக்கு. ஜொஹானுக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ண கூட்டு போனார் செய்யது. ரொம்ப கட் பண்ணிட்டானுங்க முடி. முடி இருக்கும் போது நல்லா இருந்தது, இப்போ நிறைய முடி கட் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் நிறைய இருந்துச்சு, அது ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ இவனுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் பேபி ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அண்ட் இதெல்லாம் வந்து டொனேஷன் பாக்ஸில் போடணும். கையில் தூக்கிட்டு போக முடியல, வெயிட் ஜாஸ்தியாக. அதனால தான் வந்துட்டு ஸ்ட்ராலரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ நாங்கள் எந்த பில்டிங்கில் இருந்தோன்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் இருந்த வரைக்கும் எந்த பில்டிங்னு சொல்லலை. எங்கே அப்படின்னா வந்து ஐவரி ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட், டூரிஸ்ட் கிளப் ஏரியா, அங்கே தான் வந்து நாங்கள் இருந்தோம். எங்களோட ரூம் நம்பர் வந்து என்ன, 1205. ஸோ கிளம்புறோம்ல, அதனால தான் வந்து சொல்கிறேன். எனக்கு நான் வந்துட்டு என்ன வாங்கியிருக்கேன்னா, இது ஹீரோ பேபியில் இது ஆப்பிள் கம்போர்ட் வாங்கியிருக்கேன். 4 months ப்ளஸ் தான் இது கொடுத்து பார்ப்பேன். இன்கேஸ் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி கொடுக்குறது தான். சாப்பிட்டான்னா இது ஒன்று காலையில் என்னென்னு வாங்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரூட் யோகர்ட் வாங்கியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக இப்போ வந்து வீட்டுக்கு போகல, ட்ரிவாண்ட்ரமில் ஒரு 2 days ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம். ஸோ அது என்ன பிளான்ங்கிறத அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரூட் யோகர்ட் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவர்ட் மில்க் அவனுக்கு கொஞ்சம் பாலுக்கு பதிலாக அது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளேவர்ட் மில்க் ஒரு 4 bottles எடுத்துருக்குறேன். வந்து ஜஹான் வந்து இது சாப்பிட்டுட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஆப்பிள் கம்போர்ட். அதனால் மார்னிங் வந்து இது இன்னொன்று வாங்கி அவனுக்கு கொடுக்கணும். ஃப்ளைட் ட்ராவல் அப்போ சில டைம் வந்து தேவைப்படும். துபாய் போனப்போ அவன் ரொம்ப ஃபுட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணான். அதனால தான் வந்துட்டு இதுனா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றான். 4 months பேபி சாப்பிட்றது தான் இது, 4+. பட் ஓகே, அவன் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கட்டும் என்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணலாம் தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது இது. ஸோ இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான், ரெடிமேட் ஃபுட்டுங்கிறதுனால யாரும் இது பண்ணிக்கிற வேண்டாம். அதெல்லாம் நான் இங்கே வரும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்படி சாப்பிடுவான்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கலாம் போல இது.
ஸோ டைம் இப்போ கரெக்டாக 1:00 ஆகுது. ஜொஹான் தூங்கு போட்டோம், சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான். சரி, எனக்கும் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னேன். சரி, இது வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், நான் நேராகவே போய் சாப்பிட்லான்னு. கிளைமேட் இப்போ கொஞ்சம் நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதனால் வந்து நேராகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஸ்ஸி ஷாப் போக போகிறோம். என்னோட ஆர்டர் எப்போவுமே ஒன்றே ஒன்று தான், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிட்டி ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, போகிறவங்க போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இவன் மணி இப்போவே 1:00 ஆயிடுச்சு. 1:00 நல்லா முழிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். 1:00 ஆனாலுமே 1:00 ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இங்கே. ஸோ நமக்கு எத்தனை மணி வெளில வந்தாலுமே வந்து ஒரு அன்டைமில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து இருக்காது இந்த ஊரில். நம்ம ஊர்லலாம் 9:00 ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுவோம்ல, அதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் மிட் நைட்டில் வர்றது. லஸ்ஸி ஷாப்பில் தான் மிட் நைட்லாம் இங்கே லஸ்ஸி ஷாப்பில் சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தான் அவனுக்கு டின்னர் வந்து கொடுக்கணும். ஆக்சுவலி ரொம்ப ஏர்லியாக கொஞ்சம் பால் வந்து 8:00 தான் குடித்தான், அதனால் சீக்கிரமாக வந்து கூட்டிட்டான். இன்னைக்கு டேட் வந்து என்ன அப்படின்னா 26 ஆயிடுச்சு. கிளம்புறோம் இன்னைக்கு நைட் 10:30 ஃப்ளைட். வீடு வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ண போறோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு ஒரு 6:30 இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஷிஃப்ட் பண்ண போறோம்னா லக்கேஜ் எல்லாம் இங்கே கீழே வந்து லக்கேஜ் ரூம்ல தான் வச்சிருப்போம். ஸோ ரிட்டர்ன் செய்ய 1 கழிச்சு வருவார், வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து லக்கேஜ் தான், எல்லாம் லக்கேஜ். அண்ட் என் குழந்தை ஆரோக்கியமா என்ன குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா சூப்பர்ல பெப்சி குடிச்சிட்டு இருக்கிறான். ஒரே பெப்சி பெப்சி நான் அதையே கேட்டுட்டு இருக்கிறேன். டைட்டா மூடி இருக்கேன், எனக்கு நைட் ட்ரெஸ் மாதிரியே தான் போட்டு விட்டேன். ஏன்னா டிராவலில் கொஞ்சம் நல்லா இருக்கும், இங்கேயும் கிளைமேட் நல்லா கூலாக இருக்கா, அதனால ஓகே இது ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு விட்டேன். இதில் வந்து இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறது எத்தனை லக்கேஜ்னா இந்த இந்த பேகு, இந்த ட்ராலி, சின்ன ட்ராலி, அந்த கார்டன் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த கேமரா பேகு, இது வந்து ஹேண்ட்பேகு, அதுக்கப்புறம் அவனோட டயப்பர் பேகு, இன்னொரு அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து சையதோட லேப்டாப் பேக். எக்ஸஸ் வெயிட் ஆனால் தான் தெரியும் எது எது எவ்வளோ அப்படின்னு. எக்ஸஸ் வெயிட் எல்லாம் எக்ஸாக்ட் வெயிட்லாம் எடுத்திருக்கோம், நாங்களும் அதை எடுக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். பட் சில திங்ஸுமா இருக்கிறதுனால நிறையவே எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இந்த ஓவர் சைஸ் ஷர்ட் வந்து நான் மேக்ஸில் இப்போ லாஸ்ட் டைம் ஷாப்பிங் போனோம் இல்லையா, அப்போ வந்து மேக்ஸில் வாங்கினது இது. ஸோ இது மாதிரி பிளாக் பேண்ட் பிளாக் ஷர்ட்டுக்கெலாம் போடும்போது நல்லாயிருக்கும், ஓவர் கோட் மாதிரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் அபுதாபியில் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து டூரிஸ்ட் கிளப் ஏரியாவில் ஐவரி ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்திருந்தேன். இப்போ கிளம்புறதுனால நான் வந்து அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ரெண்டும் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஹோம் டூரில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே வந்து 250 திரம்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம மொத்தமாக இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு மந்த்லி வந்து 5500 வந்துச்சு எங்களுக்கு இங்கே. ஸோ இப்போது வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க வெளில. அடுத்து இப்போது வெளில போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸி வரும் பிக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு காஃபி மட்டும் குடிக்கலாம். டைம் இப்போ வந்து ஏன்னா 5:30 ஆகுதா, 5:15 ஆகுது. ஆக்சுவலி இந்த விளாக் கூட நான் வந்து இந்த ஏர்போர்ட் விளாக் அது எல்லாமே வந்து ஃப்ளைட்டில் போனது அது எல்லாமே வந்து விளாக் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து இதோட ஆட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் விளாக் டைமிங் வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால அது வந்து செகண்ட் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இதோட கண்டினியூஷனில் பார்ப்பீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காஃபி வாங்கினோம். அண்ட் இங்கே வெளியே உட்காந்து குடிக்கிறது நல்லாயிருக்கும். இங்கே கிளைமேட்னா ஆக்சுவலி வந்து நல்ல வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால் வந்து வெளியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த டைம் தான் நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். ஜொஹான் வந்து நேற்று அவனோட பாசிஃபயர் வந்து பிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் பாசிஃபயர்லாம் நைட்டு தூங்குறதே அவங்க ரொம்ப கஷ்டம், நைட்டோட நைட்டாக செய்ய போயிட்டு பிஜிஎன்ல ஒரு பாசிஃபயர் வாங்கிட்டு வந்தாரு. அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி, நான் அதை விட்டுட்டு திரும்ப 5 ஓல்ட் பேபி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாசிஃபயர் மார்னிங் வந்தாரு. அதை வாயில் வைக்கவே இல்லைங்க, வைக்க போகிறான் பாருங்க அவன், அதையும் வைக்கிறதே கெடு பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பாசிஃபயர் இது ட்ரை பண்ணோம் கடையில் வச்சு வச்சான். இப்போ இது வாங்கினதுக்கப்புறம் பழசை இப்போ வாயில் வைக்க வெயிடா வாங்க மாட்டேங்குது, சிலிகான்ல தான் கேட்க.
அண்ட் இந்த விலாகோட கண்டினியூஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் வந்து நிறைய போகுனதுனால நம்ம இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் கூடி சீக்கிரமே பார்ப்பீங்க. நான் வந்து ரொம்ப இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து டைம் எடுக்க மாட்டேன், டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்தியாவும் ரீச் ஆகிட்டேன். நீங்கள் வீடியோ பார்க்குற நேரத்தில் இந்தியாவில் இருப்பேன். அண்ட் கண்டிப்பாக எங்களுக்காக துவா செய்யுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.